Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல IoT automation programming யூஸ் பண்ற Arduino softwareல எப்படி library files 3 different waysல இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணி support பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Arduino IDE software-அ open பண்ணிக்கலாம் first. ஒரு எம்டி ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் ஆல்ரெடி என்னென்ன லைப்ரரிஸ் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்கெட்சில் போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரிஸ் பண்ணிங்கன்னா இங்கே அர்டினோ லைப்ரரிஸ்ன்னு காமிக்குதுல்ல, இதெல்லாம் தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கிற லைப்ரரிஸ். நம்ம இப்போ புதுசாக லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ் லைப்ரரிஸ் போய்க்கலாம். லைப்ரரி மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் அப்டேட் பண்ணோம். ஃபஸ்ட் மெத்தடில் அர்டினோ ஓடிஏங்கிற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த அர்டினோ ஓடிஏ லைப்ரரி எதுக்குன்னு பார்த்தா நம்ம லேப்டாப்லேருந்து டிவைஸ்க்கு வந்து ஒய்ஃபை மூலமாக கோட் அப்லோட் பண்ணலாம். எந்த ஒயரும் தேவையில்லை. வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தா 1.0.7 வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த லைப்ரரி பக்கத்தில் இன்ஸ்டால்னு வந்துடும். இந்த விண்டோவில் க்ளோஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸ்கெட்சை கிளிக் பண்ணிட்டு இன்க்ளூட் லைப்ரரி போய்ட்டு அங்கே அவைலபிள் லைப்ரரியில் பார்த்தா அர்டினோ ஓடிஏ இருக்குது. இப்போ ஃபஸ்ட் மெத்தடில் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. செகண்ட் மெத்தடில் ஜிப் ஃபைல் மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் லைப்ரரி வந்து பிளிங்க் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பிளிங்க் லைப்ரரி எதுக்குன்னா நம்ம மொபைல்லேருந்து டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைப்ரரி. இது கோடில் போயிட்டு டவுன்லோட் ஜிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன லொக்கேஷனுக்கு போகலாம். டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் டவுன்லோட் ஆயிருக்கு. அர்டினோ ஐடியை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கெட்சில் இன்க்ளூட் லைப்ரரியில் ஆட் ஜிப் லைப்ரரி கிளிக் பண்ணிங்க. எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். பிளிங்க் லைப்ரரி நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகி நம்ம அவைலபிள் லைப்ரரியில் வந்துடும். கீழே இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க. லைப்ரரி ஆடட் டு யுவர் லைப்ரரிஸ், செக் இன்க்ளூட் லைப்ரரி மெனு. நம்ம ஸ்கெட்சில் போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் போயிட்டு கீழே பார்த்தா இப்போ அர்டினோ ஓடிஏவும் இருக்குது, பிளிங்க்கும் இருக்குது. இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிங்க. இந்த விண்டோவில் நம்ம கிரியேட் பண்ண ப்ரோக்ராம்லாம் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆக போகுதுன்னு காமிக்குது. அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைப்ரரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி ரெண்டு மெத்தடில் இன்ஸ்டால் பண்ண லைப்ரரிஸ்லாம் இங்கே தான் சேவ் ஆகிருக்கு. இப்போ மூணாவது மெத்தடில் லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூணாவது மெத்தடில் பிஇசட்இஎம்ங்கிற லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஇசட்இஎம் லைப்ரரி எதுக்குன்னா இது வந்து ஒரு எனர்ஜி மாடியூல் லைப்ரரி. இந்த இமேஜில் பார்க்குறீங்களா இந்த போர்டு, இந்த போர்டுக்கு சப்போர்ட் ஆகிற லைப்ரரி இது. இந்த போர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வோல்டேஜ், கரண்ட்டு, பவர், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, பவர் ஃபேக்டர் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த போர்டு யூஸ் ஆகுது. இந்த லைப்ரரி மூலமாக அதெல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ கோடில் போயிட்டு டவுன்லோட்ஸ் இது கிளிக் பண்ணிக்கலாம். லைப்ரரிஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துடலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு இந்த ரூட் ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண லைப்ரரிஸ் ஃபோல்டர் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ தேர்ட் மெத்தடில் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது அங்கே ஸ்கெட்சில் காமிக்குதான்னு செக் பண்ணலாம். இதில் கேன்சல் கொடுத்துட்டு ஸ்கெட்சில் போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் போயிட்டு இங்கே பார்த்தா அந்த லைப்ரரி காணும். தேர்ட் மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் அந்த அர்டினோ ஐடியை ரீஸ்டார்ட் பண்ணால் தான் இங்கே காமிக்கும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம் மறுபடியும். அர்டினோ ஐடியை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி இங்கே விசிபிளாக இருக்குது. தேர்ட் மெத்தடில் நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து நம்ம யூசர் ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணோம். இன்னொரு லைப்ரரிஸ் லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷன் எதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அர்டினோ ஐடி இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு லைப்ரரிஸ் இதெல்லாம் இந்த லொக்கேஷன்லேயும் பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அர்டினோ ஐடியை வந்து அப்கிரேட் பண்ணோம்னா இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக அப்படியே டெலீட் ஆகிட்டு மறுபடியும் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் கஸ்டமாக இன்ஸ்டால் பண்ண லைப்ரரிஸ் எதுவுமே இங்கே இருக்காது. அதனால தான் வந்து யூசர் ஃபோல்டரில் நம்ம வந்து லைப்ரரிஸ் பேஸ்ட் பண்ணோம். நம்மளோட யூசர் ஹோம் டைரக்டரியில் லைப்ரரிஸ் பேஸ்ட் பண்ணால் நீங்கள் அர்டினோ ஐடியை அப்கிரேட் பண்ணாலும் டெலீட் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.